வெல்கம் டு சாத்தியங் கிரேஷன் நம்ம சேனல் நிறைய மூலிகை கூட்டு பொருட்கள்லாம் இருக்குது அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் விரைப்பு தன்மைக்கு விந்து உற்பத்தி அதிகப்படுத்த எல்லாத்துக்குமே என்னுடைய நம்பர் அதில் இருக்குது எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ரேலியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு செக்ஸ் பொசிஷன் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா இது பேர் வந்து ஸ்பைடர் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸ்பைடர் பொசிஷன் பாதி பேர் கொஞ்சம் பீதி ஆகிருப்பாங்க ஐயோயோ தலையில கட்டி தொங்க விட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது எப்படின்னாக்கா நம்ம லோட்டஸ் பொசிஷன் இருக்கிற ஆண் மடியில் வந்து பெண் உட்காந்து பண்ணுறது அதே மாதிரி தான் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னால் கொஞ்சம் கேப் விட்டு உட்காந்துக்கணும் ஓகேவா நான் இதில் வந்து அந்த கீழே அந்த லெக்கு மட்டும் காட்டுறேன் அதை வச்சாலே நம்ம பையில புரிஞ்சு பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக போட்டோனாக்கா வீடியோ பிளாக் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஆண் வந்து இப்போ நம்ம களைச்சி போய் உட்காரில்ல கையை பின்னாடி ரெண்டு கையும் ஊண்டிக்கிட்டு காலை அப்படியே ரிலாக்ஸாக அந்த மாதிரி வந்து காலை குத்து வச்சு உட்காரணும் ஸோ அதே பொசிஷனில் பெண்ணும் வந்து உட்காரணும் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மேக்சிமம் ஒர்க் வந்து ஆணுக்கு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஆணூர்ப்பு வந்து எதாவது வலிக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் இது ஆணூர் கொஞ்சம் அழுத்துகிற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் வலி எதா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிச்சா அதை பற்றி செய்வேன் இல்லை வலிக்கல அப்படின்னா உங்கள் சூப்பரான ஒரு புஷிஷன் என்னது தாராளமாக செய்யலாம் ஓகே ஆணுடைய மடியில் உட்கார்ற மாதிரி தான் ஆனால் ரொம்ப வயிற் தாங்காமல் வயிட் ரொம்ப எடுத்துக்காமல் கரெக்டாக ஆணூருப்பு நேராக ஆணூர்புடைய ஓனர் ஆணு இருக்காரில்ல அவர் தான் ஃபஸ்ட்டு உட்காரணும் அதுக்கு மேலே வந்து போடைய ஓனர் பெண் உட்காரணும் ஸோ உட்காந்து பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக விஜய்நாள் வந்து ஆணூர்பு வந்து செலுத்தி செய்கிறா மாதிரி ஓகே ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் செய்யலாம் இன்னொன்று வந்து இந்த சரிந்த மார்பகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா மார்பம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களா அந்த மாதிரி பொசிஷன் இருக்குது பாருங்கள் இதில் இதில் அப்படியே மார்பகம் வந்து தொங்க மார்பகம் வந்து மூடாச்சு நாடி லைட்டாக மேலே ஏறும் பாருங்கள் காம்பளாக மேலே ஏறிடும் ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே சும்மா ஒரு ரொமான்டிக்கான ரம்யமான ஒரு பொசிஷன் வச்சிங்களேன் அது நிறைய பேருக்கு வந்து ஐயோ மார்பு தொங்கிடுச்சே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லை லைட்டை தொங்கினா தான் மார்புமே அழகாக இருக்கும் அதுதான் உண்மை ஸோ அந்த லைட்டாக தொங்குன பொசிஷனுக்கு தான் இது வந்து செம்மையாக இருக்கும் ரொம்ப தொங்கியிருந்தால் கூட மேலே ஏறி லைட்டாக தொங்கின மாதிரி காட்டும் அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பொசிஷன் அது மட்டும் இல்லாமல் கையை ரெண்டு கையும் பின்னாடி வந்துட்டுருக்கோம் பசங்க தான் கொஞ்சம் வலுவான ஆள் தானே கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு கையால் வந்து கிளைட்டோரிஸை வந்து சிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மார்பகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு கையால் நிப்பிள்ஸை வந்து உருட்டுறது இல்லை வந்து கிளைட்டோரிஸை வந்து தேய்க்கிறது ஸோ இந்த மாதிரியான இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்னதான் தான் விட்டு பார்த்துட்டு கெட்டு போய் ம அந்தமாதிரி மரணம் காட்டு காட்டுறோம் அப்படி குத்துணும் இப்படி குத்துணுன்னு இருந்தாலுமே பெண் வந்து உச்சகட்டம் அடையும் போது அவங்களுடைய முகத்தை பார்க்குறதுலாம் ஆணுக்கு வந்து ஒரு தனி ஒரு சுகம் இருக்கும் பெண் வந்து சினுங்கிறது முகத்தை பார்க்குறது பெண் வந்து அந்த சுகத்தோடைய ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கறது இதை பார்க்கறதுக்கு ஆணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஆண்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கான ஒரு செம்ம பொஷிஷன் தான் அது ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து ரொம்பவே கிளியராக பெண்ணுடைய முகம் வந்து தெரியும் அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது சரியாக நீங்கள் போடலினாக்கா முக ரனகலமாக இருக்கும் அதுவும் பார்த்துங்க ஓகேவா அந்த மாதிரி இருக்க வேண்ணா லைட்டாக சினுங்கிறது அவங்க குழையிறது நெளியிறது இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இன்னொன்று மார்பம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஹார்டாகி அப்படியே நிப்பிள்ஸ்லாம் அப்படியே கருத்து போய் அப்படியே டெம்பராக நிற்கும் அளவுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து பயங்கரமான ஒரு பொசிஷன் இன்பத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் வச்சுங்களேன் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏன் பெண்ணுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பெண்ணுக்கு வந்து ஜீஸ் பாட்டு உரசதாக இருந்துக்கட்டும் இல்லை வந்து கிளைட்டோரிஸ் ஒரசதாக இருக்கட்டும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் கிளைட்டோரிஸ் வந்து டைரெக்டாக உரசாது ஆண் வந்து கையை வச்சு உரசனா தான் இது வந்து கிளைட்டோரிஸ் வந்து வேலை செய்யும் சரிங்களா அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப வெயிட் கொடுத்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே நான் மிஷினரி பொசிஷன் பண்ணக்குள்ள ஃபுல்லாக நானே எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்குனே அதனால் சீக்கிரமாக வந்துடுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் சொல்கிறாங்களா ஸோ அவங்களுக்காண்டி அந்த எஃபோர்ட்டே இல்லாமல் எஃபோர்ட் வந்து ரொம்ப போடாமல் ரொம்ப அழுத்துக்காமல் செய்யக்கூடிய ஒரு அருமையான பொசிஷன் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் நீங்கள் நினச்ச பக்கத்தோடு சூப்பராக இருக்கும் சரிங்களா நம்ம தகவல் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அனுப்புன்னு வச்சுலாம் அனுப்பி நன்றி வணக்கம்